11.4 क्वेश्चन नंबर 7 பாருங்க சமவாய்ப்பு மாறி x இன் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு கொடுத்துட்டாங்க 60 அதாவது f(x) ோட வேல்யூ எப்போ x greater than 0 வா இருக்கும்போது greater than 0 னாவே 0 to infinity னு அர்த்தம் 16x e^-4x இந்த லிமிட்ல f(x) ோட வேல்யூ கொடுத்துட்டாங்க x less than or equal to 0 வா இருந்தா ஆன்சர் 0 தான் மற்ற எங்கிலும் சொல்லிக்கலாம் இன்டெகிரல் 0 சமவாய்ப்பு மாறி x இன் சராசரி பரவற்படி காண்க அதாவது e(x) கண்டுபிடிக்கணும் அதான் சராசரி e(x)2 கண்டுபிடிச்சு வேரியன்ஸ் ஆஃப் x ஃபார்முலால போடணும் வேரியன்ஸ் ஆஃப் x னா பரவற்படி e(x) க்கு என்ன ஃபார்முலா இன்டெகிரல் x f(x) dx ஆ லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி வா இந்த क्वेश्चनக்கான லிமிட் இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி வா x ஓட வேல்யூ போட்டுக்கோ f(x) வந்து 16x e^-4x dx இதல 16 மட்டும் வெளிய வச்சுக்கோ லிமிட் 0 டு இன்ஃபினிட்டி x x x2 e^-4x dx இது என்னது நமக்கு இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி x பவர் n e^-ax dx அந்த ஃபார்முலா ஆர்டர் வந்திருக்கா அப்ப காமா தொகையீடு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் காமா இன்டெகிரல் இந்த 16 அப்படியே இருட்டும் n ஃபேக்டோரியல் ஏன்னா n எவ்வளவு 2 ஆ 2 ஃபேக்டோரியல் பை a பவர் a எவ்வளவு 4 ஆ 4 பவர் அந்த 2 பிளஸ் 1 n பிளஸ் 1 2 பிளஸ் 1 அப்போ n ஈக்குவல் டு 2 a ஈக்குவல் டு 4 தானே ஓகே அப்போ 16 இன்ட்டு மேலே 2 ஆ கீழே 4 பவர் 3 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 போட்டாங்க ஒன் டைம் இது 4 டைம்ஸ் 4க்கு தான் 4 4 ஸா 16க்கு 16 கேன்சல் அப்போ 2 பை 4 னா 1 பை 2 அப்போ e(x) இஸ் ஈக்குவல் டு 1 பை 2 சராசரி முடிஞ்சிருச்சு அடுத்தது பரவற்படி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் e(x) தான் சராசரி பரவற்படி கண்டுபிடிக்க முன்னாடி e(x) ஸ்கொயர் வேணும் அப்படின்னா என்ன வரும் இந்த இடத்துல மட்டும் ஃபார்முலா மட்டும் x ஸ்கொயர் இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி x ஸ்கொயர் f(x) dx ஆ இந்த கொஸ்டினுக்கான லிமிட் 0 டு இன்ஃபினிட்டிவா டோட்டல் லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி இந்த கொஸ்டினுக்கான லிமிட் 0 டு இன்ஃபினிட்டி x ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும் f(x) இந்த 16 தூக்கி வெளில போட்டுக்கோ 16 இந்த x கூட சேர்த்து அந்த x கூட சேர்த்து x கியூப் ஆயிரும் e^-4x dx அப்போ 16 அப்படியே இருக்கும் இது அதே திரும்ப காமா இன்டெகிரல் தான் 3 ஃபேக்டோரியல் பை 4 பவர் 3 பிளஸ் 1 3 பிளஸ் 1 எவ்வளவு 4 அப்போ 16 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்போ 6 பை 4 இன்ட்டு 4 4 இன்ட்டு 4 16 4 இன்ட்டு 4 16 அதான் 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பிரிச்சுட்டோம் ஒரு 16க்கு ஒரு 16 கேன்சல் இதை வந்து கேன்சல் பண்ணால் 3 பை 8 இது வந்து எதுக்காகனா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா செகண்டாக கண்டுபிடிச்ச e(x) ஸ்கொயரு மைனஸ் e(x)க்கு ஹோல் ஸ்கொயர் இதில் எக்ஸ் கிட்ட ஸ்கொயர் போடணும் இதில் e(x) போட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு ஹோல் ஸ்கொயர் போடணும் இப்போ செகண்ட் ஆன்சர் 3/8 மைனஸ் இந்த 1/2க்கு ஸ்கொயரு 3/8 மைனஸ் 1/4 1/4 அப்போது இதை வந்து மேலேயும் கிளியும் 2 இன்ட்டு பண்ணால் இப்போ 3-2/8 3-2/8 ஏன்னா டினாமேட்டர் ரெண்டும் சேம் ஆயிரும் 3-2/8 அப்போ 1/8 இப்போ சராசரி 1/2 பரவற்படி 1/8 அடுத்த கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள் 600 டிக்கெட்டுகள் கொண்ட லாட்ரி ஒரு லாட்டரியில் ஒரு பரிசு ரூபாய் 200க்கும் 4 பரிசுகள் ரூபாய் 100க்கும் 6 பரிசுகள் 50க்கும் கொடுக்கிறது டிக்கெட் செலவு ரூபாய் 2 என்றால் ஒரு டிக்கெட்டின் எதிர்பார்க்கப்படும் வெற்றி தொகையை கண்டறியவும் ஓகேவா என்ஆஃப்எஸ் எவ்வளவு மொத்தம் எத்தனை டிக்கெட்டுகள் 600 டிக்கெட்டுகளா இப்போ என்ஆஃப்எஸ் வந்து 600 எக்ஸ் என்பது லாட்டரியில் கிடைக்கும் தொகை அதாவது லாபத்தொகை தான் எழுதணும் எக்ஸ் என்பது லாட்டரி கிடைக்கும் தொகை எதிர்பார்ப்பு தான் கேட்டிருக்கான் அப்போ இஎஃப்எக்ஸ் தான் போட போகிறோம் நம்ம சரி இதில் பாரு நம்ம கிடைக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 200 100 50 0 இது கிடைக்காம கூட போகலாம் ஓகேவா ஏன்னா மொத்தம் 600 டிக்கெட்டில் 1 தான் பரிசு 200 ரூபாய் 4 பேர்த்துக்கு 100 ரூபா தராங்க 6 பேர்த்துக்கு 50 ரூபா தராங்க மீதி இருக்கீங்களா தரமாட்டாங்க இல்லையா அதுக்கு 0 200 100 50 0 அப்போ பிஎஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200 எத்தனை பேர்த்துக்கு 600ல் ஒருத்தருக்கு பிஎஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 எத்தனை பேர்த்துக்கு 600ல் 4 பேருக்கு பிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு m50 எத்தனை பேர்த்துக்கு 600ல் 6 பேருக்கு பிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0 எவ்வளவு மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே 0 தான் எத்தனை பேர் 6 10 11 பேருக்கு தான் ப்ரைஸ் மீதி 589 பேருக்கு ப்ரைஸ் கிடையாது ஓகேவா அப்போ இது எக்ஸ் இது f(x) 200 100 50 0ங்கிறது எக்ஸ் 1/600 4/600 6/600 589/600 இது வந்து f(x) அப்போ எக்ஸ் இன்ட்டு f(x) போடலாமா இது ரெண்டையும் பெருக்கி எழுதலாம் 200/600 நூறு 400/600 30 300/600 இது 0 ஆயிரும் அப்போ எதிர்பார்ப்புனா என்னது எதிர்பார்க்க தொகை e(x) இஸ் ஈக்குவல் டு e(x) இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு f(x)ஆ சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு f(x) அப்போ இந்த எக்ஸ் இன்ட்டு f(x) இதை ஃபுல்லாத்தையும் நம்ம கூட்ட போகிறோம் 200/600 ப்ளஸ் 400/600 ப்ளஸ் 300/600 ப்ளஸ் 0 டோட்டலாக 900/600 2 0 2 0 அப்போ 3/2 3/2 1.50 அப்போ எதிர்பார்க்க வேண்டிய வெற்றி தொகை அளவு ரூபாய் 150 வெற்றி தொகை டிக்கெட் அளவு விலை அளவு 2 ரூபாய் அப்போ லாபம் எவ்வளவு
ஒன்னா ரூபாயிலிருந்து 2 ரூபாயை மைனஸ் பண்ணால் -50 பைசா. அப்போ அதாவது நஷ்டம் தான் வருது, லாபம் வரல. நஷ்டம் ₹0.50 அப்படின்னா 50 பைசா நஷ்டம். நஷ்டம்னு போட்டாலும் இங்கே மைனஸ் போட தேவையில்ல, ஓகேவா? டிக்கெட்டோட விலையே 2 ரூபா, ஆனால் இது பிறகு வெற்றி தொகை எவ்வளவு தான், 1 ரூபா தான். அப்போ 1 ரூபா மைனஸ் 2 ரூபா -50 பைசா. அப்போ அதாவது நஷ்டம் ₹0.50.